வெல்கம் டு டிலேட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2015 ஒரு கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லராக ரிலீஸ் ஆன தி ஃபோன் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வித்தியாசமான படங்களை விரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தி ஃபோன் படத்தை பார்க்கலாம். இந்த தி ஃபோன் படத்துடைய ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மர்ம நபரால் கொலை செய்யப்பட்டு இறந்து போகிற ஹீரோவுடைய மனைவி, அவங்க இறந்து போய் சரியாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு பண்ணுற ஒரு ஃபோன் கால், இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு லாயர், இவருக்கு கல்யாணம் ஆகி டீனேஜில் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு நாள் அவர் ஒர்க்குக்கு போகும்போது, நான் இன்றைக்கி வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறேன்னு அவர் ஒய்ஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் அவர் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவருடைய டீம் மெம்பர்ஸ் கூட ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிறாரு. ஸோ உடனே ஹீரோ வந்து, எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது, ஸோ அதனால என்னால் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி அவருடைய ஒய்ஃப்க்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாரு. அந்த மெசேஜை பார்த்துட்டு அவருடைய ஒய்ஃப் வந்து அவங்களுடைய ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் லேட் நைட் தான் வீட்டுக்கு வராரு. வந்து பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு தெரியுது அவருடைய ஒய்ஃப் வந்து கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காங்கன்னு. யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்கிறத ஹீரோவாலையும் சரி போலீஸாலையும் சரி கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அப்படியே ஒரு வருஷம் போயிடுது. ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து மே 16, 2014 தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க இறந்து போய் சரியாக ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது மே 16, 2015 ஹீரோ வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது அவருடைய ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த விஷயத்தை ஹீரோவால் நம்பவே முடியல. ஸோ உடனே அந்த கால் அட்டன் பண்ணி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னெல்லாம் நடந்தது, உண்மையிலேயே அவருடைய ஒய்ஃபை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, அண்ட் இதெல்லாம் தாண்டி இறந்து போன இவருடைய ஒய்ஃப் வந்து எப்படி இவருக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துடைய மீதி சுவாரஸ்யமான கதை. இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நான் லீனியர் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் படத்துடைய டைலாக்ஸ்லேயே வாய்ஸ் ஓவர்லேயே வந்து நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த தி ஃபோன் படத்துடைய மூவி லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த படத்தை இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.